தீபத் திருவிழா பூர்வாங்க திருவிழா பணிகளுக்கான பந்தக்கால் நடும் விழா இன்று காலை இராஜகோபுரம் முன் மிக உற்சாகமாக நடைபெற்றது. இந்த விழாவில் பக்தர்கள் பெருமளவில் பங்கேற்றனர் மற்றும் கோயிலின் அழகிய கலைகளும் பாரம்பரியமுமான இசையும் நடனமும் பக்தி உணர்வுகளை அதிகரித்தது. விழாவின் முக்கியத்துவம் பக்தர்களுக்கு ஆன்மீக அனுபவங்களை வழங்குவதில் உள்ளது. சேவைகள், கோயில் வாசலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடந்தன. பக்தர்களின் வழிபாடுகளால் கோயில் சூழ்நிலையும் விசேஷமாக ஆனது. பந்தக்கால் நடும் விழா திருவிழாவின் ஆரம்பத்தை குறிக்கிறது மற்றும் கோயிலின் புகழையும் ஆன்மீக சக்தியையும் உறுதி செய்யும். பக்தர்கள் இந்த நிகழ்வில் பகிர்ந்து கொள்ளும் ஆன்மீக எண்ணங்கள் இவ்விழாவின் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. இந்நிலையில் கோயிலின் சுற்றுப்புறமும் பக்தர்களால் கலைச் செய்முறைகளால் நிறைந்தது. மேலும் அங்கு நடைபெற்ற வழிபாடுகள், பாடல்கள் மற்றும் நன்னாட்களின் பயணங்கள் உள்ளூரான பாரம்பரியத்தை மேலும் வலுப்படுத்தியது. இந்நிகழ்வின் மூலம் பக்தர்கள் ஒரு புதிய ஆன்மீக அனுபவத்தை பெற்றனர். தீபத் திருவிழா முன்னெடுக்கப்படும் போது கோயிலின் பாரம்பரியமும் ஆன்மீகமும் மேலும் வலுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீபத் திருவிழா பக்தர்களுக்கு ஆன்மீக முக்கிய பங்கு வகிக்கிறது. திருவண்ணாமலை ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்து ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.